குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நேற்றைக்கு வந்து நம்ம சாப்டர் ஒன்னில் என்னென்ன டெஃபினிஷன்ஸ் பார்க்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ சாப்டர் டூவில் பார்த்தீங்கன்னா, நான் இங்கே சைடில் பேஜ் நம்பர் கொடுத்துருக்கேன், அப்புறம் கண்டென்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ஒன்லி எக்ஸசைஸ் மட்டும் பார்த்தா பத்தாது, எக்ஸாம்பிள் சம்ஸு கண்டிப்பாக எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்க்கணும். எக்ஸசைஸ் சம்மை விட எக்ஸாம்பிள் சம்ஸ் அதிகப்படியாக வந்துட்ருக்கு. ஸோ கண்டிப்பாக அதுக்கு நீ வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இப்போ பேஜ் நம்பர் 58 பார்த்தீங்கன்னா, இதை இந்த வீடியோ பார்க்குறப்ப நீ புக்கை வந்து பக்கத்தில் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இன்னுமே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பேஜ் நம்பர் 58 டெஃபினிஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கு, காம்பினேஷனுடைய டெஃபினிஷன். அப்போ அந்த காம்பினேஷனுடைய டெஃபினிஷன், காம்பினேஷன் இஸ் த செலெக்ஷன் ஆஃப் என் திங்ஸ் டேக்கன் ஆர் அட் அ டைம் வித்தவுட் ரிப்பிட்டேஷன், அந்த மாதிரியெல்லாம் எழுதிட்டு என்சிஆர் ஈக்குவல் டு என் ஃபேக்டோரியல் பை ஆர் ஃபேக்டோரியல் என் மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல், மறக்காமல் இந்த 0 <= r> <= n> அப்படிங்கிறத எழுதணும். ஸோ கமிங் டு பேஜ் நம்பர் 59, அந்த ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு கொடுத்து பாக்ஸ் போட்டிருக்கு இல்லையா, NC0 = NCN = 1, அந்த இதை கொடுத்துருக்கிற ஒரு 7 பாயிண்ட்ஸையும் படிச்சுட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பர்மிட்டேஷனுங்கிறது லிஸ்டிங் த எலிமெண்ட்ஸ், ஆர்டர் டசன்ட் மேட்டர், அண்ட் காம்பினேஷன் அப்படிங்கிறது ஃபார் குரூப்ஸ், ஆர்டர் சாரி ஃபஸ்ட்டில் வந்து ஆர்டர் மேட்டர், செகண்டில் ஆர்டர் டசன்ட் மேட்டர். இதில் ஜஸ்ட்டு ஒரு தடவை கோ த்ரூ பண்ணிட்டீங்கன்னா கூட சப்போஸ் எக்ஸாமில் கேட்டாங்கன்னா அதை நீ அட்டன் பண்ண முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்தது என்ன கொடுத்துருக்கோம், பேஜ் நம்பர் 64 and 65. பேஜ் நம்பர் 64 65 2.4 டிஃபைன் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன். டிஃபைன் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் வேறு, பிரின்சிபல் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷனுங்கிறது வேறு. டிஃபைன் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் அப்படின்னா இட் இஸ் ஒன் ஆஃப் த டெக்னிக்ஸ் விச் கேன் பி யூஸ்டு, இந்த மாதிரி அது அந்த பேஜ் நம்பர் 64 என்ன டெஃபினிஷன் இருக்கோ அது அப்படியே எழுதுகிற 2 மார்க் கொஷனில் தான் இது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பிரின்சிபல் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷனில் 2 ஸ்டெப்பு கொடுத்துருக்கு, N = 1, P(1) இஸ் ட்ரூன்னு போட்டு N = K, இந்த மாதிரி N = K+1 இந்த மாதிரி இருக்குது. அந்த பாக்ஸில் இருக்கிறத அப்படியே நீ வந்து அதை படிச்சுக்கணும். ஏன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி புக் இன்டீரியர் அப்படிங்கிறப்ப இதை தவிர வேறு கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ டெஃபினிஷனு அந்த இன்ட்ரடக்ஷன் ஸ்டேஜை படிச்சுக்க. அதே மாதிரி பேஜ் நம்பர் 70 எடுத்துக்க. பேஜ் நம்பர் 70 பைனாமியல் தியரத்தை பற்றி சொல்லியிருக்கு. அந்த ஸ்டேட்மெண்ட்டு X + A^n = அந்த ஃபுல்லாக நீளமாக இருக்கிறத உனக்கு என்ன மெத்தட் தோணுமோ அதில் வந்து நல்லா மறக்காமல் இருக்கிற மாதிரி படிச்சுக்கணும். அதே மாதிரி அது கீழே பார்த்தீங்கன்னா நோட்னு இருக்குது. நோட் அப்படிங்கன்னா N0 என்ன, N1 என்ன, N2 என்ன, N3 என்ன, ஸோ அந்த ப்ராப்பர்ட்டிஸை பார்த்துக்க. அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 71 பேஜ் நம்பர் 70 அப்படின்னு கூட போட்டிருக்கேன். ஓ, அது பேஜ் நம்பர் 70 இருக்கு இல்லையா. ஓகே ஓகே, நான் சி பேஜ் நம்பர் 71 நோட்னு போட்டு நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இந்த எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் X + A^n (n+1). இப்போ சப்போஸ் X + A^5 இருந்தால் தேர் ஆர் 6 டேர்ம்ஸ், நம்ம ஒரு +1 வந்து அதில் ஆட் பண்ணிக்கணும். தென் அதில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே பார்த்துக்க. அதே மாதிரி ஜென்ரல் டேர்ம் ஆஃப் த எக்ஸ்பென்ஷன், X + A^n இஸ் TN = TR+1 = NCR X^(n-r) A^r. இது ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு ஃபார்முலா, அதை பார்த்துக்க. அதுக்கு கீழே அதே பேஜ் 71 பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறப்ப நீ புக்கை எடுத்து வச்சுட்டு இது எல்லாமே ஒரு டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீ வந்து பைகாட் பண்ணுவியோ இல்லை எழுதி பார்க்கணும். ஏன்னா டைரெக்டாக போய் எக்ஸாமில் எழுதுறதுங்கிறது ரொம்ப ரிஸ்க்கு, இட் இஸ் எ ரிஸ்க் ஃபேக்டர். கண்டிப்பாக வீட்டில் வந்து நீ அதை எழுதி பார்க்கணும், அப்போ தான் வந்து என்ன மிஸ்டேக் வருது. ஏன்னா படிக்கிறத விட எழுதுகிறப்போ, பெண் எடுத்து வச்சு எழுதுகிறப்போ ஸ்டார்டிங்கே ட்ரபுளாக இருக்கும் நமக்கு இல்லையா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக உனக்கு இருந்திருக்கும். ஸோ எழுதி பார்த்துட்டு அப்புறம் தான் நம்ம வந்து ஒரு கான்ஃபிடென்ட் வந்து நமக்கு வரும். அதில் கேஸ் 1 கேஸ் 2 இருக்குது, இஃப் N இஸ் ஈவன் இஃப் N இஸ் ஆட். ஸோ டெஃபினட்டாக இந்த க்வெஸ்சன் வந்து வரலாம். அதனால் அந்த மிடில் டேர்ம் ஆஃப் எக்ஸ்பென்ஷன் வந்து எழுதி பார்த்து படிச்சுக்க. அதுலேயே பார்த்தீங்கன்னா கீழே பேஜ் நம்பர் 72 நோட்னு போட்டிருக்குலையே அது எல்லாமே பார்த்துக்கணும். இதை எல்லாம் பார்க்காம நம்ம எக்ஸாம் போகிறது அப்படின்னா அது வந்து தவிர்க்க வேண்டியது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் கீழே எக்ஸாம்பிள் சம்ஸ் எல்லாம் இருக்குது, அதுக்கும் கீழே நமக்கு அந்த 1 மார்க்கெல்லாம் வந்துட்டு
இங்கே லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அழகாக நீட்டாக எடுத்து கொடுத்துருக்காங்க. என்னென்னு இங்கே பேஜ் நம்பர் 80-81 பேஜ் நம்பர் 80-81 சம்மரின்னு போட்டு இது வரைக்கும் நீ பார்த்தது எல்லாமே அப்படியே அழகாக பாக்ஸ் போட்டு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. உனக்கு படிக்கிறதுக்கும் தெளிவாக இருக்கும். அதில் நீ பார்த்துட்டு வந்ததே தான் இதை சம்மரைஸ் பண்ணி இதில் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதை கண்டிப்பாக நீ எழுதி பார்த்துட்டே அப்படின்னா யூ ஃபீல் ஹாப்பி ஃபார் தட். எக்ஸாமில் வந்து உனக்கு இந்த மாதிரி க்வெஸ்சன் கேட்குறப்ப கண்டிப்பாக நீ வந்து அட்டன் பண்ண முடியும். நான் லாஸ்ட்டில் வந்து சாப்டர் 2 ஆல் த எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போகிறேன். உங்களுக்கு பிஸ்னஸ் மேத்ஸ் ஈஸின்னு நான் ஒவ்வொரு டைமுமே நான் சொல்லியிருக்கேன். யூ ஆர் லக்கி. ஏன்னா கம்பேரிங் வித் ஜென்ரல் மேத்ஸ் உங்களுக்கு சம்ஸ் எல்லாமே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதனால் தேங்க் ஃபார் தட். நீ அந்த எக்ஸாம்பிள் சம்ஸ் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 15 சம் தான் இருக்கும். அதை எல்லாமே நீ கோத்ரூ பண்ணு. சப்போஸ் அதில் தெரியலனா கூட நீ வீடியோவில் கேட்டினா என்னால் முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி நான் அதை வந்து எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் சாப்டர் 3 வந்து பார்க்க போகிறோம்.